ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை டாஸ்க் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் முடி சூட்டுறாங்க ஒரு சர்வாதிகாரியாக. அது சர்வாதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரூல் பண்ணுறாரு. மூணு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் வந்து முட்டி போட சொல்கிறார். மிச்சரு, ஜோவிகா, அப்புறம் ரவீனா இவங்க மூணு பேரையும். அதுக்கப்புறம் வந்து விஜய் வர்மா விட்டு அவரை ரோல் பண்ண வைக்கிறாரு தரையில் நம்ம மிச்சரை. அது மட்டும் இல்லாமல் தினேஷை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு. விசித்திரா கேட்குறாங்க இது சர்வாதிகார ஆட்சி மாரி தான், என்னோடய ஆட்சி சர்வாதிகார ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி ப்ரோமோ முடிக்கிறாங்க. இப்போ நம்ம இன்றைக்கான ஓட்டிங் அனாலிசிஸ் பார்ப்போம். டே 59 வாங்க ஓட்டிங் அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். நம்பர் ஒன் பிளேஸில் வந்து விசித்திரா இருக்காங்க 25.14% ஓட்டு வாங்கி 1,122,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நம்பர் ஒன் பிளேஸில் இருக்காங்க தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 21.14% ஓட்டு வாங்கி 84,172 ஓட்டு வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் இருக்கார் அனன்யா வந்து பார்த்தீங்கன்னா 13.75% ஓட்டு வாங்கி 54,760 ஓட்டு வாங்கியிருக்காங்க. தேர்ட் பிளேஸில் இருக்காங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா 10.88% ஓட்டு வாங்கி 43,345 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஃபோர்த் பிளேஸில் இருக்கார் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா 9.47% ஓட்டு வாங்கி 37,696 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க ஃபிஃப்த் பிளேஸில் இருக்காங்க. கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 9.26% ஓட்டு வாங்கி 36,891 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருக்காங்க. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 6.55% ஓட்டு வாங்கி 26,101 ஓட்டு வாங்கியிருக்காரு. இவர் வந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருக்கார். ஜோவிகா வந்து பார்த்தீங்கன்னா 3.81% ஓட்டு வாங்கி 15,156 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் இருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டம் கம்மியாக தான் இருக்குது, விக்ரமோட கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் இவங்க எலிமினேஷன் ஆவாங்களா இல்லையான்னு தெரிய வரும் வார இறுதியில், பார்ப்போம்.